ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வாங்குற வீடியோ நான்டா உங்கள் பாந்தா நான் வந்து இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்திருக்கேன் டாப்பிக் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைட்டில் அண்ட் தமிழில் பார்த்து யா எப்படி ஒரு ஐஃபோன் ஐபேடில் பிசி எல்கா டோ இல்லாமல் ஸ்ட்ரீம் பண்ணுறது அதுவும் டென் எயிட்டி சிக்ஸ்டி எஃபிஎஸ்ல எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அப்படியே கிளிக் பண்ணி உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பவரில் ஸ்ட்ரீம் சாம்ப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் அதாவது உங்களுக்கு அதோட லோகோ இப்படிலாம் பார்க்க இருக்கும் இது வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோன்னே வந்து சைன்இன் டூத் விச்சின்னு கேட்கும் யா இந்த வந்து ட்விச் அக்கௌண்ட் வச்சு சைன் சைன்இன் பண்ண முடியும் ஸோ உங்ககிட்ட ட்விச் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஒரு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டு வச்சு சைன்இன் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கனால நான் அத்தாகடைஸ் கொடுத்தா போடும் நான் அதை அத்தாகடைஸ் கொடுத்தாக்கேன் கொடுத்தோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தென் வந்து இந்த ஆப்பை வச்சு எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தே ஆடியோன்னு அந்த டேபை கீழே வந்து இந்த டிவைஸஸ்லேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுற ஏரியாக்கு எவ்வளோ லெவல் ஆடியோவோட லெவல் வந்து எவ்வளோ போகணும்னு சொல்லி இங்கேயும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் தென் வந்து நீங்கள் பேசுகிறது எவ்வளோ லெவலில் கேட்கணும்னு சொல்லி அந்த மைக்கோட அந்த வேலையுமே இங்கேயே உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் தென் வந்து சீன்ஸ்னு ஒரு டேப் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே உங்களால் வந்து லைக் ஸ்டார்டிங் ஸ்க்ரீன் உங்களால் இது இது பண்ணிக்க முடியும் எந்தின் ஸ்க்ரீன் பண்ணிக்க முடியும் நீங்கள் லைவ் போடுவீங்கன்னா அந்த இது உங்களால் பண்ணிக்க முடியும் தென் வந்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இதாக தகு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஸ்ட்ரீம் பண்ணுற ரெசல்யூஷன் அது வந்து ஃபோ உங்களுக்கு டென் எயிட்டி வரைக்கும் உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணும் பட் இந்த ஆப்பில் டீஃபால் வந்து தேர்ட்டி எஃபிஎஸ் தான் ஸ்ட்ரீம் பண்ணணும் சிக்ஸ்டி எஃபிஎர்ஸுக்கு ஸ்ட்ரீம் பண்ணோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரீம் பண்ண ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மொபைலாக இப்போ அதில் வந்து இன்கே இன்பில் தான் ஒரு ரெக்கார்டு இருக்கும் அந்த ரெக்கார்டில் ஆன் பண்ணிவிடுங்க அந்த ரெக்கார்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து ரன் பண்ண விடுங்க அதுக்கப்புறம் இந்த ஆப் வாங்க அந்த ரெக்கார்டு ஆஃப் பண்ணுவேன்னா அப்படியே இந்த ஆப்புக்குள்ளே வந்து கீழே வந்து ப்ராட்காஸ்ட் ஸ்கிரீனு இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயே ஓடிடுற மாதிரி காமிக்கும் அதில் ஸ்டாப் ப்ராட்காஸ்ட் கொடுத்துட்டு எகைன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டி அஃபியர்ஸில் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிடும் தென் வந்து ரெசல்யூஷன் கீழே பித்தேட் உங்களுக்கு எவ்வளோ பித்வேத் என்னன்னு வச்சுக்கலாம் ஷோ ஸ்ட்ரீம் இன்ஃபோ இந்த ஸ்ட்ரீம் இன்ஃபோ கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதில் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ரீமிங் ஸ்க்ரீனில் கீழே வந்து சிக்ஸ்டி எஃபிஎஸாக தேர்ட்டி எஃபிஎஸாக எவ்வளோ பித்ய்ட் இருக்குது டென் எயிட்டியாக செவன்த் எயிட்டியாக உங்கள் ஸ்ட்ரீமோட இன்ஃபோ உங்களுக்கு அங்கே தெரியும் அடாப்டிவ் பித்ய்ட்னால் உங்களுக்கு உங்கள் இன்டர்நெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பித்யெட் வந்து சேஞ்ச் ஆகிக்கும் தென் நெட்வொர்க் பேட்டி உங்களுக்கு தெரியும் ஹை நார்மல் லோ ஆடியோ பித்ய்த் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் கேஸ் ஸோ தென் வந்து எப்படி இந்த சீன்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இப்போ சீன்ஸுக்குள்ளே போங்க போனீங்கன்னா ரைட் சைடில் வந்து இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிட்டு உங்கள் சீனுக்கு வந்து ஒரு டைட்டில் வைங்க நான் டி டபிள்யூன்னு வைக்கிறேன் தென் வந்து கீழே வந்து ஸ்க்ரீன் சீனு இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து டி டபிள்யூன்னு சொல்லி ஆட் ஆகிருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹவு டு யூஸ்னு பாருங்க அதுக்கு ரைட் சைடில் அந்த மூணு கை கார்த்தக்கு பார்த்திங்கன்னா அந்த லைன் அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து உங்கள் சீ சீனை வந்து எடிட் பண்ணிக்க முடியும் இங்கே வந்து இந்த வீடியோ டேப்பில் தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த வீடியோ போகும் இங்கே வந்து வாட்டர் மார்க் உங்களால் இந்த வாட்டர் மார்க்கை வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணிக்க முடியும் பட் வாட்டர் மார்க்கு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போடலாம் மற்ற ஆப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரிப்ஷன் சிக்ஸ் மந்த் ஒன் இயர்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அதை வாங்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரீம் வித்தவுட் தி வாட்டர் மார்க் வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடும் பேட்டர்ன்ஸ் ஃபார் தி பேக் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோவுக்கு பின்னாடி ஏதாவது பேட்டர்ன் வைக்கணும்னா அது அன்லாக் ஆகும் தென் வந்து தகுவ மோட் தகு மோட் என்ன அப்படின்னா இந்த வெஜெட்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் எல்லாமே டிசபிள் ஆகிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியம் வெர்ஷன் வாங்கினீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு அன்லாக் ஆகும் ஸோ வீடியோ டேப் இந்த வீடியோ டேப்பில் நீங்கள் பண்ணுற அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரீம் ஆகும் இதை வந்து நீங்கள் அதோட சைஸை வந்து உங்களால் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நீங்கள் ரைட் சைடில் மேலே மோடுன்னு இருக்குது பார்த்தீங்களா மோடு போயிட்டு அட்வான்ஸு மோடு இருக்கும் இந்த டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து கீழே வந்து அட்வான்ஸ் ஃபுல் ஸ்கிரீன் மாற்றணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து வரும் ஸோ வீடியோ வீடியோ இதை வந்து உங்களால் ரீசைஸ் எவ்வளோ வேணால் சைஸ் பண்ணிக்க முடியும் அதை வந்து நீங்கள் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் பேக்ரவுண்டை போயிட்டு பேக்ரவுண்டில் இமேஜை வந்து உங்களோட ஃப்ரம் கேலரி அண்ட் ஃபைல் உங்களோட டிவைஸஸ் இருக்கிற கேலரி அண்ட் ஃபைல் மூலமாகவும் நீங்கள் உங்களால் வந்து இமேஜை ஆட் பண்ணிக்க முடியும் லைக் தட் இப்படி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து இந்த பேட்டர்ன் லாக் ஆகிருக்கும் அது நீங்கள் அன்லாக் பண்ணுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கணும் தென் இமேஜை வந்து நீங்கள் ரீசைஸும் உங்களால் பண்ணிக்க முடியும் ரீசைஸ் மீன்ஸ் அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணிக்க முடியும் பட் உங்களால் ரீசைஸ் இமேஜோட சைஸை வந்து இது பண்ண முடியாது ஸோ இந்த இமேஜ் வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு மேலே ஓவர்லே உங்கள் வீடியோக்கு மேலே ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆடுன்னு இருப்பாங்க அங்கே போய்ட்டு ஆட் இமேஜ் ஃபம் ஃபோட்டோஸும் கொடுக்கலாம் ஃபைல்ஸும் கொடுக்கலாம் ஃபோட்டோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீ இங்கேயே பாருங்கள் பி பேக் பேக்கு நான் இப்போ பி பேக் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பி ரைட் பேக் வந்துச்சு இங்கே பாருங்கள் வீடியோஸுக்கு மேலே பி ரைட் பேக் வந்துடும் இப்போ பி ரைட் பேக் வேணாம் அப்படின்னா அந்த இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து வீடியோ சென்டர் வச்சுட்டு ஆடு போய்ட்டு ஆட் இமேஜ் ஃப்ரம் ஃபோட்டோ கொடுத்து உங்களோட ஓவரில் இது பண்ணிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரே வந்துடும் ஸோ வாட்டர் மேக் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா வாத்தர் மேக் வந்து நீங்கள் எங்கே வேணா மூவ் பண்ணி வச்சுக்கலாம் லைக் இங்கேயும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் லைக் இங்கே எங்கே வேணா மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஆட் பண்ணி இமேஜை வந்து உங்களால் விசிபிள் பண்ண முடியும் இது பண்ணிக்க முடியும் லாக் பண்ணிக்க முடியும் அதோட சைஸை தென் வந்து ஃபிட் ஃபில் பேட்டர்ன் இதை பேட்டர்னாகவும் ஆக்கிக்க முடியும் ஃபிட்டு ஃபில்லாகவும் ஆக்கிக்க முடியும் தென் சென்டர் வந்து அதோட பொசிஷனே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இது போல் நிறையா ஓவலே நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை வீ அளவும் பண்ணிக்க முடியும் தென் வந்து அதை ஒட்டேட்டும் பண்ணிக்க முடியும் ஸோ இது போல் பேசிக் ஆப்ஷன் உங்களுக்கு தந்துருக்காங்க உங்களோட சீனை எடிட் பண்ணுறதுக்கு ஸோ தென் உங்களால் வந்து உங்களோட உங்களோட ஃபேஸ் கேம் இது பண்ணியும் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் இங்கே அதுக்கு இருந்தால் இங்கே ரைட் சைடில் த்ரீ தாத்து கீழே ஃபோட்டோவாட்டோ பண்ணி கொடுத்துக்காங்க அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா அக்சஸ் அக்சஸர் நான் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கனால இல்லை உங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா அலோவ் பண்ண சொல்லும் அங்கே அலோவ் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களோட ஃபேஸ் கேம் ஆ பேக்ரவுண்டு ரே ரேக் கேமரா வச்சு உங்களால் அதையும் வந்து உங்களால் உங்களை ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும் கேஸ் தென் வந்து இப்போ வந்து எப்படி வந்து ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் ரைட் சைடில் மேலே மூணு டாட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே வந்து இன்ஜெக்ஷன் இது இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு அவங்க டீஃபால்ட்டாக வந்து ட்விச்சோட சர்வர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த யூடியூப் ஃபேஸ்புக் அது போல் வேறு சர்வரில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் ஆடுன்னு இருக்குப்பாங்க ஆடு கொடுத்துனா அதுக்கு டைட்டில் நீங்கள் வச்சுடுங்க கீழே சர்வர் யூவாகலை இப்போ யூடியூப்பில் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கீழே வந்து சர்வர் யூவாகனு ஒன்று இருக்கும் அதை வந்து அதை அதுக்கு வந்து இன்னும் நீங்கள் ஆர்டிஎம் பின்னு அதில் போட்டுருக்கு யூடியூப்பில் அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க கீழே வந்து சர்வர் கீ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு ரைட்டில் ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போல் ஆட் ஆகிடும் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து நீங்கள் எப்போ போல் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஈஸியாக உங்களால் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஆப்பை வச்சு வந்து உங்களால் டென் எயிட்டி சிக்ஸ்டி எஃப் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் உங்களால் தேர்ட்டி எஃப் இயர்ஸ் தேர்ட்டி எஃப் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு சிஸ்டமில் வர மாதிரி உங்களுக்கு சில எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் கேம் ப்ளேயர்ஸ் கேப்சர் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணணுனாலும் ஸ்ட்ரீம் பண்ணலாம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து ஸ்ட்ரீம் பண்ணணுன்னாலும் உங்கள் கேம் லைவ் போடணுனாலும் இந்த ஆப்பை வச்சு உங்களால் ஈஸியாக போட்டுக்க முடியும் கைஸ் ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே வந்து அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பெல் பட்டனை எது கிளிக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா லைக் நாங்கள் நாளைக்கு இல்லை நாலா ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செய்வோம் அதுக்கு தான் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ண சொல்கிறது ஸோ இது போல் வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இது போல் டாபிக் பேசுங்கள் அது அப்படின்னு சொல்லி ஸோ நான் வந்து நான் தனியாக வந்து டிஜி வித் பாண்டாங்க ஒரு செக்ஷன் போயிட்டுருக்கு அந்த செக்ஷனில் நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ வகும் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வகிறதுக்கு காத்துட்டுருக்கு ஸோ அந்த அந்த செக்ஷனில் இதை பற்றி பேசுங்கள் எதாச்சும் உங்களோட கவித்தை ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் கீழே வந்து பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் ஏதாச்சும் கோவ பண்ணி வைக்கோ இல்லை ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு உங்கள் சைலண்ட் ஏதாவது பார்த்துருந்துச்சுன்னா அதையும் இந்த வீடியோ கமெண்ட்டில் கீழே வந்து சொல்லுங்கள் நாங்கள் எல்லாத்தையும் வந்து செரி பண்ணிக்க பார்த்துக்கோங்க கேஸ் ஓகே கேஸ் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன் பாய் பாய் சி யூ டேக் கேர் ஸோ மச்